டூரிங் சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அர்ஜுன் மணிகண்டன். வெல்கம் டு த ஷோ இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட். ஷோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி எப்போதுமே கமெண்ட் செக்ஷனுக்கு ரிப்ளை கொடுத்துட்டு போவோம். கல்யாணி மேடம், பிரியா மூவி இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் சூப்பர் அப்படின்னு போட்டிருக்கீங்க. மசாஜ் பார்லர் தேங்காய் சீனிவாசன் காமெடி சூப்பராக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. அதுக்கப்புறம் வாழ்த்துக்கள் அர்ஜுன் சொல்லியிருக்கீங்க. இந்த வாழ்த்துக்கள் எதுக்கு சொல்லியிருக்கீங்கன்ற எனக்கு தெரியணும் மேடம். ஓ, நேற்று அந்த கல்யாண விஷயமா ஒரு இது சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுக்காக வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். கமெண்ட்லாம் பார்த்ததுக்கு வாழ்த்துக்கள் வேறு சொல்கிறீங்களே. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த சுரேஷ் நரசிம்மன், அதுக்கப்புறம் வந்து ஜிக்ஸாக் சொல்டி, அதுக்கப்புறம் நதீம் ஜான், அதுக்கப்புறம் கிருபாகரன், இவங்கெல்லாம் வந்து ரெகுலராக ஷோ பார்க்குறவங்க, கமெண்ட் பண்ணுறவங்க, எங்கே போனீங்க, தொடர்ந்து ஷோ பார்க்குறதில்ல, கமெண்ட்டும் பண்ணுறதில்ல, நான் வாட்ச் பண்ணிட்டே தான் இருக்கேன். தொடர்ந்து ஷோ பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுற எல்லாத்துக்குமே வந்து தேங்க்யூ ஸோ மச். இன்றைக்கி நம்ம இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸில் நான் எதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னா, தமிழ் சினிமாவில் இப்போ இரண்டு பெரிய ஜாம்பவான் நடிகர்கள் இருக்காங்க. அவங்களுடைய ஆரம்ப காலகட்டத்தில் வந்து பார்த்தோம்னா அவங்களுக்கு சரியான பட வாய்ப்புகள்லாம் அமையலை. இந்த ஹீரோவோட நடித்தா கண்டிப்பாக வந்து பட வாய்ப்பு நமக்கு அமைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு ஹீரோக்களுமே வந்து அந்த பெரிய ஹீரோவோட நடிச்சிருக்காங்க. அந்த பெரிய ஹீரோ அப்போ என்ன ரியாக்ட் பண்ணார், என்ன சொன்னார் அப்படின்றதான் இன்றைக்கி நம்ம இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸில் நான் அவங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இப்போ இருக்க தமிழ் சினிமாவில் அந்த ரெண்டு ஜாம்பவான் நடிகர்கள் யார் அப்படின்னா, ஒன்று விஜய் அவர்கள், இன்னொன்று சூர்யா அவர்கள். ஆரம்ப காலகட்டத்தில் இவங்க நடிக்க வந்தபோது பெரிய வாய்ப்புகள் எதுவுமே அவங்களுக்கு கிடைக்கல அப்படின்றது உங்களுக்கும் நல்லா தெரியும். சரி, அந்த மிகப்பெரிய நடிகர் யார் உதவி பண்ணார் அப்படின்னு சொல்லியிருந்தாலே, அது வந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். இவங்க ரெண்டு பேத்துக்குமே என்ன மாதிரி உதவி பண்ணியிருக்காரு அப்படின்றத இந்த இன்ட்ரெஸ்டிங் கிளாஸில் அப்படின்னு நான் உங்களோட ஷேர் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து விஜய் அவர்கள் நாளைய தீர்ப்பில் வந்து தமிழ் சினிமா மூலயமா உள்ளுக்க வந்தார். நாளைய தீர்ப்பு சரியாக போல உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். எஸ்எஸ்சி அவர்களுக்கும் விஜயகாந்த் அவர்களுக்கும் வந்து நல்ல நட்பு இருக்குது. கிட்டத்தட்ட இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து 17 படங்கள் வந்து நடிச்சிருக்காங்க. சட்டம் ஒரு இருட்டரை படம் உங்க எல்லாத்துக்குமே தெரியும். விஜயகாந்த் அவர்கள் வந்து அடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போன படம் அப்படினே வந்து சொல்லலாம். எஸ் ஏ சந்திரசேகர் அவர்களுக்கு வந்து தமிழ் சினிமால ஒரு முக்கியமான வெத போட்ட படம் அப்படினா கூட சட்டம் ஒரு இருட்டரை படம் வந்து சொல்லலாம். அதுக்கப்புறம் தொடர்ந்து பல படங்கள் நடிச்சிருக்காங்க. விஜயகாந்த் அவர்கள் எப்போதுமே எஸ்எஸ்சி அவர்களை பார்த்தாருன்னா என்ன சொல்வார் அப்படின்னா, என் குரு வந்துட்டாரு, என்னோட டைரக்டர் வந்துட்டாரு அப்படின்னு வந்து எல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாரு. ஸோ இப்போ விஜயகாந்த் அவர்களும் எஸ்எஸ்சி அவர்களும் வந்து நல்ல நண்பர்கள் அப்படின்ற நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இப்போ விஜய் அவர்களை தமிழ் சினிமாவுக்குள்ள அறிமுகப்படுத்தும் போது எஸ் ஏ சந்திரசேகர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நம்ம நினைச்ச இடத்துக்கு நம்ம பையனை கொண்டு வர முடியலையே அப்படின்னு ஒரு சின்ன கவலை இருக்கு. அதை போக்குறக்காக என்ன பண்ணுறாரு அப்படின்னா, விஜயகாந்த் அவர்களுக்கு வந்து கால் பண்ணுறாரு. கால் பண்ணிட்டு, விஜய் இந்த மாதிரி நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்னு வந்து விஜயகாந்த் அவர்கள் சொல்கிறாரு. சரி, நான் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு வந்து எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள் சொல்கிறாங்க. சரி ஓகே, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் கிளம்பி போகிறதுக்குள்ளுமே வந்து விஜயகாந்த் படப்படன்னு எஸ்ஐசி வீட்டு அவருக்குள்ளே வந்துடுறாரு. வந்துட்டு, என்ன விஜய் நான் தான் வரேன்னு சொன்னல, நீங்கள் எதுக்கு வந்தீங்க? அட, நீங்கள் கால் பண்ணிட்டீங்க, பக்கத்தில் நம்ம வீடு இருக்குது, இது எதுக்கு நீங்கள் வரதுக்காக நான் வெயிட் பண்ணும், அதான் நானே வந்துட்டேன், சொல்லுங்க ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னீங்களே அப்படின்னு சொல்லிட்டு விஜயகாந்த் அவர்கள் கேட்குறாரு. அதுக்கு எஸ்எஸ்சி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த மாதிரி பையன் நடிக்கணும்னு வந்து ஆசைப்பட்டுட்டான், நாளை தீர்ப்புன்னு ஒரு படம் எடுத்தேன், அது கொஞ்சம் சரியாக போகல, உங்களோட ஒரு படம் நடித்தானா வந்து அவனுக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருக்கும் தமிழ் சினிமாவில் அப்படின்னு வந்து இவர் கேட்குறாரு. அதுக்கு விஜயகாந்த் அவர்கள் தயங்காமல் ஒரு பதில் சொல்கிறாரு, பண்ணிட்டா போச்சு, இதில் என்ன இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாரு. சரி, நீங்கள் வந்து கால் ஷீட்டு எப்போன்னு சொல்லுங்கள், நான் அதுக்கு தகுந்த மாதிரி ஷூட்லாம் பண்ணிடுறேன் அப்படின்னு வந்து விஜயகாந்த் கிட்ட வந்து எஸ்எஸ்சி சொல்கிறாங்க. அதுக்கு விஜயகாந்த் அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இதில் என்ன இது, நான் என்ன கால் ஷீட்டு கொடுத்து நீங்கள் வந்து படம் எடுக்கிறது, நீங்கள் எல்லாம் கதை எழுதி முடிச்சுட்டு எப்போ ஷூட்டிங் மட்டும் சொல்லுங்கள், நான் ஷூட்டிங்க்கு வந்துறேன் அப்படின்னு வந்து விஜயகாந்த் அவர்கள் சொல்கிறாங்க. இதை வந்து எஸ்எஸ்சி நிறைய இடங்களில் வந்து பெருமையாக வந்து சொல்லியிருக்காரு. இதை தொடர்ந்து வந்து பொள்ளாச்சியில் வந்து ஷூட்டிங் போகுது. கிட்டத்தட்ட 17 நாள் வந்து விஜயகாந்த் அவர்கள் வந்து நடித்து கொடுக்குறாங்க. இந்த 17 நாளுக்குமே வந்து அவர் பணம் வாங்கவே இல்லை. அதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை. ஏன் பணம் வாங்கலை அப்படின்னு வந்து உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா, கிட்டத்தட்ட 17 படம் எஸ்எஸ்சியும் விஜயகாந்த் அவர்களும் சேர்ந்து நடிச்சிருக்காங்க இல்லையா. அவர் தன்னோட குருவாக தான் அவரை பார்க்குறாரு. அவர்கிட்ட பணம் வாங்கினா அது வந்து மரியாதையே இல்லை அப்படின்னு நினச்சதான் விஜயகாந்த் அவர்கள் பணம் வாங்கலை. சரி, இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து படம் நடிச்சிட்டாங்க. விஜயகாந்த் அவர்களும் விஜயும் சேர்ந்து செந்தூர பாண்டியன் அப்படின்னு நடிக்கிறாங்க. 1993 ரிலீஸ் ஆகுது. நாளைய தீர்ப்புக்கு அப்புறமா விஜய் அவர்களுக்கு தமிழ் சினிமாவில் ஒரு மார்க்கெட், இப்படி ஒரு பையன் இருக்காப்பா, இப்படி நல்லா நடிக்கிறாப்பா அப்படின்னு வந்து உருவானதுக்கு காரணம் விஜயகாந்த் அவர்கள் கூட அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். சரி, இதை தொடர்ந்து சூர்யா அவர்கள், சூர்யா அவர்கள் வந்து நடிச்சுக்கிட்டே இருக்காரு. அடுத்தும் அவருக்கும் வந்து சரியான மார்க்கெட் அமையலை. இப்போ சூர்யா அவர்களை நோட்டீஸ் பண்ண வைக்கணும் அப்படின்றக்காக இந்த படம் வந்து பண்ணலை. பெரியண்ணா ஆக்சுவலாக யதார்த்தமாக இவருக்கு அமைஞ்சது அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். பெரியண்ணா படமும் வந்து யார் டேரக்டர் அப்படின்னா, எஸ்எஸ்சி அவர்கள் தான் வந்து டேரக்டர். அந்த படத்தில் வந்து ஒரு பாட்டு கூட வரும், நான் தம் அடிக்கிற ஸ்டைலில் பார்த்து தனலட்சுமி விரும்பிச்சு அப்படின்ற அந்த பாட்டெலாம் இருக்கு இல்லையா, அந்த பாட்டு வந்து விஜய் அவர்கள் தான் பாடிப்பாங்க. இந்த படமும் விஜய் அவர்கள் தான் நடிக்க வேண்டியது. அவர் அப்போ இருந்து பிஷி ஷெடியூலில் அவருடைய கால் சீட் கிடைக்காதனால ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்து சூர்யாவை ரீப்ளேஸ் பண்ணாங்க. அப்போ வந்து சூர்யா அவர்களும் தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமாகிக்கிட்டே இருந்தார். அவருக்கும் வந்து சரியான வாய்ப்புகள்லாம் கிடைக்கல. நந்தாவுக்கு அப்புறம் வந்து மிகப்பெரிய பேக் 2, அதுக்கப்புறம் வந்து அவருக்கு மிகப்பெரிய வாய்ப்புலாம் கிடைச்சது. ஆனால் பெரியண்ணாவும் வந்து அவருக்கு தமிழ் சினிமாவில் மக்கள் மத்தியில் நோட்டீஸ் பண்ணுற அளவுக்கு வந்து ஒரு வாய்ப்பு
கேப்பை கிரியேட் பண்ணி கொடுத்தாரு அப்படின்னா விஜயகாந்த் அவர்கள் தான். ஏன்னா அப்போ அவர் இருந்த பீக் டைமில் வந்து நான் இந்த ரெண்டு பசங்க கூட நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் டேரக்டர் கேட்டு தான் ஆகணும். அதாவது எதுவுமே சொல்லாமல் அவங்க ரெண்டு பேத்துக்கும் நடித்து கொடுத்து அவங்களுடைய தமிழ் சினிமா வாழ்க்கையில் வந்து அவர் மிகப்பெரிய உதவியும் பண்ணியிருக்காரு. இதை தாண்டி இன்னொரு ஒரு விஷயம் இருக்குது. மாயாவி படத்தில் வந்து சூர்யா அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, சரி கேப்டன் அவர்களோட பேசி ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி யதார்த்தமாக பேச போகும்போது மாயாவியில் இந்த மாதிரி சின்ன ஒரு கெஸ்ட் ரோல் இருக்கேன் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு விஜயகாந்த் அவர்கள்ட்ட கேட்கும்போது தயங்காமல் என்ன சொன்னார் அப்படின்னா, சரி நீங்கள் நாளைக்கு வாங்க நம்ம பண்ணிடலாம், இந்த மாதிரி தான் இந்த இடத்துல ஷூட்டிங் பண்ணிட்டு இருப்பேன், நீங்கள் வாங்க நம்ம பண்ணிக்கலாம், ஒரு ரெண்டு அவர் தானே இருக்கும் அப்படிங்கும்போது விஜயகாந்த் அவர்களும் பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. இப்போ சூர்யா அவர்கள் நேரமாகவே போயிட்டாரு, இவரை வந்து பார்க்க விடலை. ஏன்னா விஜயகாந்த் அவர்களோட ஷூட்டிங் போயிட்டு இருக்கு, ரொம்ப நேரம் இவர் நின்றுட்டே இருந்திருக்காங்க. ஷூட்டிங் முடிச்சுட்டு இப்படி டக்குன்னு திரும்பும்போது சூர்யா அவர்கள் வந்து அங்கே நின்றுட்டு இருக்காங்க. எப்போ வந்தீங்க தம்பி அப்படின்னு கேட்கும்போது, ஆனால் இல்லை நான் வந்து ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்துட்டேன், ஷூட் போயிட்டு இருந்துச்சு, ஏன் டிஸ்டர்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு, சச்சா அதெல்லாம் இல்லை நீங்கள் முன்னாடியே வந்திருக்கலாம்ல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ எல்லாருமே அந்த யூனிட்டில் விஜயகாந்த் அவர்களோட படைப்பிடிப்பில் எல்லாமே சாப்பிட்றதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க. இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நீங்கள் எல்லாருமே போய் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த யூனிட் எல்லாத்தையும் அனுப்பிச்சுட்டாரு. சரிப்பா உனக்கு என்னப்பா ஷார்ட் எடுக்கணும் அப்படிங்கும்போது, ஆனால் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஹீரோவாகவே இருப்பீங்க, நான் வந்து டூரிஸ்ட் கைடு, இந்த மாதிரி அந்த சீனை வந்து மாயாவில் இருக்கும்ல அந்த சீனை எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த மாதிரி தானே ஒரு கெஸ்ட் ரோல் அப்படிங்கும்போது சரி பண்ணிடலாமா அப்படின்னு வந்து கேட்குறாரு. ஆ பண்ணிடலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதை சூர்யா அவர்கள் எப்படி நிகழ்ச்சியாக சொல்கிறாரு அப்படின்னா, ஆக்சுவலாக எல்லாருமே சாப்பிட போயிட்டாங்க, இவர் காலையிலேருந்து நடிச்சிட்டு இருக்காரு, எனக்காக வந்து அவர் உட்காந்து சாப்பிடாமல் அந்த சீனை பண்ணி கொடுத்தாரு. இப்போ வரைக்கும் கேப்டன் வந்து இவ்வளோ தூரம் எல்லாரும் போற்றப்பட்டது காரணம் இந்த மாதிரி ஒரு பெருந்தன்மையான நடந்துக்கிட்ட விஷயம் அப்படின்னு வந்து அவரும் பல இடங்களில் வந்து நிகழ்ச்சியாக சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய ஜாம்பவான் நடிகர்கள் கூட இந்த மாதிரி நடித்து அவங்களுடைய பெருந்தன்மையான சில விஷயங்கள்லாம் வந்து ஷேர் பண்ணும்போது கேட்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதே மாதிரி கேப்டன் அவர்கள் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க, அது தொடர்ந்து வர ஷோவில் உங்களுக்காக வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இதோட நான் கிளம்புறேன். இதே மாதிரி நெக்ஸ்ட் வர இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸில் இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அடுத்தல் பை ஃப்ரம் சைனிங் ஆஃப் விஜய், அர்ஜுன் மணிகண்டன்.